புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 1142 பக்கம் 212 தலைப்பு பிள்ளைகளுக்கான காவல் கோபுரங்கள். பிள்ளைகளுக்கு உதவியாயிருக்கும் ஏதேனும் புத்தகங்கள் இருக்கின்றதா? பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடிகிற காவல் கோபுர வெளியீடு ஒன்று காணப்பட வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன் என்று சிலர் கேட்கின்றனர், சிலர் கூறுகின்றனர். பிள்ளைகள் வாசிப்பதற்கென்று தயாரிக்கப்பட்ட கட்டுரைகள் எதுவும் நம்மிடம் இல்லை. மேலும் பிள்ளைகளுக்கு புரியும் விதத்தில் தேவனுடைய திட்டத்தை முன்வைத்திடும் எந்த ஒரு புத்தகத்தையோ அல்லது பக்கங்களையோ நாங்கள் உங்களுக்கு பரிந்துரைத்திட முடியாது. இப்படி செய்வதும் சாத்தியமாகாத காரியமாகும். பிள்ளைகளுடைய மனங்களானது தவறான அபிப்பிராயங்கள் அற்றதும் சத்தியத்திற்கு விசேஷமாய் இணங்குகின்றதாய் இருப்பினும் இன்னும் அவர்கள் இயேசுவையும் அவரது அன்பையும் அவரது மீட்பின் வேலையையும் திரும்ப கொடுத்தலின் வேலையையும் குறித்த அருமையான கலையை விரும்பி உள்வாங்கிக் கொள்கிறவர்களாய் இருப்பினும் எனினும் பிள்ளைகளுக்கு தனிப்பட்ட போதித்தல்களும் ஜீவனுள்ள முன்மாதிரியும் அவசியமாய் இருக்கின்றது. நீங்கள் தெய்வீக திட்டத்தை படித்து அதை அதிகமாய் புரிந்து கொள்ளும் நிலைக்கு வருகையில் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புரியத்தக்கதாக அதன்படி ஜீவியுங்கள். மற்றும் படிப்படியாக அதை எளிமையாகவும் மற்றும் மிதமாகவும் கற்பியுங்கள். உங்கள் சின்னஞ்சிறு குழந்தையினுடைய கண்கள் கூட, அதாவது 1000 வருட அரசாட்சியின் திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதங்களை குறித்த பிரம்மாண்டமான காரியங்கள் பற்றி கேள்வி எழுப்புகையில் குழந்தையினுடைய கண்கள் கூட வியப்பில் அகலமாய் விரியும். தெய்வீக சித்தத்தினுடைய கொள்கைகளை கற்றுக்கொண்டு அவற்றை உங்கள் வார்த்தை மற்றும் முன்மாதிரியின் மூலம் எப்படி ஜீவியத்தின் அன்றாட காரியங்கள் ஒவ்வொன்றிலும் செயல்படுத்திடலாம் என்று பிள்ளைகளுக்கு காண்பித்துக் கொடுங்கள். பெற்றோர்களே பிள்ளைகளுக்கான மிக சிறந்த ஆசிரியர்களாய் காணப்படுகின்றனர். மேலும் மத சம்பந்தமான பயிற்சி அளிக்கப்படத்தக்கதாக பிள்ளைகளை ஞாயிறு பள்ளியினிடத்தில் ஒப்புக் கொடுப்பது என்பது மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட கருத்தாகும். இந்த ஞாயிறு பள்ளிகளில் பிள்ளைகள் உண்மையில் கொஞ்சமே நன்மை அடைகின்றனர். மாறாக பெருமையையும் விளம்பரமாகிடுவதற்கான விருப்பத்தையும் தோற்றுவிப்பதற்கும் வளர்த்துவதற்கும் தான் மிக அதிகமாய் ஏதுவாகின்றனர். குழந்தைகளுக்கான சில புத்தகங்களும் கட்டுரைகளும் இருக்கின்றன. மேலும் அவை கவனமாய் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ஒழுக்கம் வளர்த்துவதற்கு உதவியாய் காணப்படலாம். பொதுவாகவே வாசிப்பதற்கான விருப்பம் உருவாகுவது வரையிலும் பிரயோஜனமான உபயோகமான புத்தகங்களை பிள்ளைகளால் புரிந்து கொள்ள முடியாது எனும் அனுமானத்தினால் நலமானதையும் ஆரோக்கியமானதையும் தவிர்த்த நிலையில் எளிமையான புத்தகங்களானது பிள்ளைகளுடைய கரங்களில் கொடுக்கப்படுகிறது. அவர்களால் நன்கு படித்து வாசிக்க முடிகிற போது அவர்கள் பிரயோஜனமான வாசிப்பதற்கு தகுதியான புத்தகங்களை புரிந்து கொள்ள முடிகின்றவர்களாய் இருப்பார்கள். ஆகையால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பலத்தின் கோபுரங்களாகவும் ஒழுக்கம் மற்றும் தேவன் பற்றி கற்றுக் கொடுக்கும் விஷயத்தில் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களாகவும் இருப்பார்களாக. மேலும் தேவனும் உங்களது உண்மையான பிரயாசங்களுக்கு தமது ஆசீர்வாதத்தினை அருளுவார். உங்கள் பிள்ளைகள் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படாமல் நீங்களும் கூட இவ்விஷயத்தில் உள்ள உண்மையின் நிமித்தமும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் பெற்றிருக்கின்றதும் அவர்களை தேவ வசனத்தின் ஆவிக்கு இசைவாக உபதேசத்திலும் நடைமுறையிலும் பயிற்றுவிப்பதும் ஆகிய பொறுப்புகளை ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் மீதோ அல்லது வேறு யார் மீதோ நீங்கள் மாற்றிவிட முடியாது. நீங்கள் உலகத்திற்குள்ளாய் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீர்களானால் அவர்கள் பகுத்தறிவின் வயதை அடைவது வரையிலும் தேவன் முன்னிலையில் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கடமை ஒன்றினை பெற்றிருக்கின்றீர்கள். பெரியவர்களாகிய மற்றவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கும் மற்றும் பிரசங்கிக்கும் மகிமையான மற்றும் முக்கியமான வேலையில் பங்கெடுப்பதற்காக கூட மேற்கூறிய கடமையானது ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது. சமீபத்தில் ஒரு சகோதரன் பின்வருமாறு கவலையுடன் தெரிவித்ததாவது, யுகங்களுக்கு அடுத்த தேவனுடைய திட்டம் குறித்த சத்தியத்தினை கண்டுகொள்ளுவதற்கு முன்னதாக
அவர் தனது ஞாயிற்றுக்கிழமை சபை வேலைகளிலும் ஒய்எம்சிஏ வேலைகளிலும் காலை முதல் இரவு வரை செலவிடுவாராம். மற்ற வேலைகள் அனைத்தையும் விட முதலாவதாக தன்னால் நிறைவேற்றப்பட வேண்டிய கடமையாகிய தன் சொந்த குடும்பத்தின் ஆவிக்குரிய காரியங்களை பார்த்து கொள்ளும் காரியத்திற்கு எவ்விதமான கவனமும் காட்டாமல் இருந்தாராம். இதில் மற்றவர்களைப் போல இவரும் தவறான இறையியல் கோட்பாடுகளினால் தவறாய் வழிநடத்தப்பட்டிருந்திருக்கிறார். அதாவது நித்திய சித்திரவதை நின்று ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளும்படிக்கு தேவன் தன்னை அனுப்பியுள்ளார் எனும் தவறான கருத்தினால் வழிநடத்தப்பட்டிருந்திருக்கிறார். இப்பொழுதும் வைராக்கியத்துடன் காணப்படும் இச்சகோதரன் தவறான அபிப்பிராயங்கள் ஏதும் இல்லாமல் தேவ வசனத்தின் மீது பண்ணின ஆராய்ச்சியின் விளைவாய் பெற்றுக்கொண்ட தெளிந்த மனதின் ஆவியினால் மிகவும் சரியாய் வழிகாட்டப்பட்டுள்ளார். இப்பொழுது கிறிஸ்துவின் மரணமானது அனைவரையும் மரணத்திலிருந்து மீட்டுள்ளது என்பதையும் தேவனுடைய ஏற்ற காலத்தில் 1000 வருட யுகத்தில் சாபங்களை அகற்ற தம் ஆசீர்வாதங்கள் தன்னை புரண்டோட பண்ண வருகின்றார் என்பதையும் அச்சகோதரன் காண்கிறார். கிறிஸ்துவை கண்டுகொண்டு அவரது தயவுகளை சுவைத்துள்ள தான் இந்த நற்செய்திகளை கேட்கும் செவிகள் உடையவருக்கு தன் சொந்த வீட்டாருக்கு முதலாவதாக சொல்லும் சாக்கியம் தனக்கு இப்பொழுது இருக்கின்றது என்று அச்சகோதரனால் காண முடிந்தது. மேலும் நற்செய்திக்கு கேட்கும் செவிகள் பெற்றிராதவர்களை பொறுத்தமட்டில் இவர்களுக்காய் தான் துக்கப்பட வேண்டியதில்லை. காரணம் இவர்கள் அனைவரும் தம்முடைய தயவு குறித்தும் இவர்களுக்கான தம்முடைய அநேக ஏற்பாடுகள் குறித்ததுமான சத்திய அறிவிற்குள்ளாக வர வேண்டும் என்றும் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் சித்திரவதைகளிலிருந்து அல்ல, மாறாக இரண்டாம் மரணத்திலிருந்து அழிவினின்று தப்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தேவன் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியுள்ளார் என்று அச்சகோதரனால் இப்பொழுது காண முடிகிறது. அச்சகோதரன் இப்பொழுது நல்ல தேவனுடைய நல்ல வார்த்தையினுடைய நியாயமான போதனைகளின் அடிப்படையில் நியாயமான சந்தோஷம் சமாதானத்தையும் கொண்டவராகவும் புத்தியுள்ள ஆராதனை ஏறெடுக்கின்றவராகவும் காணப்படுகின்றார். தேவன் அன்பு குழந்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அர்ப்பணம் பண்ணியுள்ள பெற்றோர்களானவர்கள் தேவனால் போதிக்கப்பட்டவர்களாகவும் பக்குவமாக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுவார்களாக. பிள்ளைகள் பகுத்தறிவின் வயதை அடைவது வரையிலும் தங்கள் பிள்ளைகளின் மீது நீடியான அன்பினால் ஏவப்பட்ட அதிகாரம் கொண்டிருப்பார்களாக. பிள்ளைகளுக்கான பலத்தின் கோபுரங்களாக இருப்பார்கள். தங்கள் பிள்ளைகள் தங்கள் வாயிலாக ஆண்டவரின் மாபெரும் வேலையில் பங்கெடுக்கத்தக்கதாக பலமுள்ள இருதயங்களையும் ஆயத்தமான கரங்களையும் அர்ப்பணிக்கப்பட்ட சித்தங்களையும் உடைய இளைஞனாகவும் வாலிப பெண்ணாகவும் வளர்ந்து வருவது வரையிலும் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிற்றையிலும் போதனையிலும் வளர்ப்பார்களாக. பரிசுத்தவான்களின் பிள்ளைகள் சத்தியத்தினை ஏற்றுக்கொண்டு வருகின்றனர் என்றும் அதன் ஆவியினை கிரகித்துக் கொண்டு வருகின்றனர் என்றும் 10-12 வயதுள்ள பிள்ளைகள் அவர்களால் என்று மட்டும் சுறுசுறுப்பான மிஷினரி ஊழியக்காரர்களாய் காணப்படுகின்றனர் என்றும் அநேகம் திசைகளிலிருந்து கேள்விப்பட்டதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வேறு ஒரு காவல் கோபுர கட்டுரையில் எவ்விதங்களில் பிள்ளைகள் அறுவடை வேலையை பண்ணிடலாம் என்பதற்கான யோசனைகளை நீங்கள் காணலாம். இப்படியாக பிள்ளைகள் மூலம் பதினாங்கள் மூலம் நேரமில்லாத தாய்மார்கள் சில அறுவடை பணிகளையும் பண்ணிடலாம். இப்படிக்கு திருமதி சி.டி. ரசல். ஆமென்.